வணக்கம் நண்பர்களே, மார்க்கெட்டிங் பற்றிய எங்கள் 4 வீடியோ தொடர்களில் இது 2வது. இந்த வீடியோவில் உங்கள் தயாரிப்பின் விலை நிர்ணயம் பற்றி பேசுவோம். இது முதல் முறையாக சந்தையில் நுழைவதற்கு முக்கியமானது. சக்னா உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளின் விலையை எவ்வாறு நிர்ணயித்துள்ளனர் என்பதை பார்ப்போம். விலைகளில் பரந்த மாறுபாட்டை நீங்கள் கவனித்தீர்களா? சில வீரர்கள் ஏன் பிரீமியம் விலையை கட்டலாம், மற்றவர்கள் மிகவும் குறைவாக வசூலிக்கிறார்கள்? இந்த வீடியோவின் முடிவில் இந்த வீரர்கள் ஏன் வித்தியாசமாக விலை நிர்ணயிக்கிறார்கள் என்பதையும், உங்கள் தயாரிப்புக்கு எப்படி விலை நிர்ணயிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். பொதுவாக பயன்படுத்தப்படும் முதல் 2 விலை உத்திகள் செலவு மற்றும் விலை நிர்ணயம் மற்றும் மதிப்பு அடிப்படையிலான விலை நிர்ணயம் ஆகும். முதலாவதாக, காஸ்ட் பிளஸ் பிரைசிங். லாப வரம்பை உறுதி செய்வதற்காக பொருட்களின் விலையில் ஒரு மார்க்கப்பை சேர்ப்பது இதில் அடங்கும். விலையில் போட்டியிடும் போது இந்த முறையை பயன்படுத்தவும். விலை உணர்திறன் கொண்ட வெகுஜன சந்தைக்கு விற்க இது சிறந்தது. அங்கு விலை மிக முக்கியமான காரணியாகும். அதே நேரத்தில் மற்ற காரணிகளை நல்ல தரம், முடித்தல், சுவை, நல்ல நிறம் மற்றும் பேக்கேஜிங் ஆகியவற்றை உங்கள் போட்டியாளரை போலவே வைத்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக, 1 கிலோகிராம் சக்னாவின் உற்பத்தி செலவு 87 ரூபாயாக இருந்தால், உங்கள் போட்டியாளர்கள் 1 கிலோகிராம் சக்னாவுக்கு 163 ரூபாய்க்கும் குறைவாக விற்கவில்லை என்று கருதி, 1 கிலோகிராம் சக்னாவுக்கு உங்கள் விலையை 45% முதல் 50% வரை 163 ரூபாயாக நிர்ணயிக்கலாம். இரண்டாவதாக, மதிப்பு அடிப்படையிலான விலை நிர்ணயம். இந்த உத்தி பொருளின் விலையை விட வாடிக்கையாளருக்கு உணரப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் விலைகளை அமைக்கிறது. விலை, நல்ல தரம், முடித்தல், சுவை, நல்ல நிறம் மற்றும் பேக்கேஜிங் தவிர வேறு காரணிகளில் போட்டியிடும்போது இந்த முறையை பயன்படுத்தவும். விலையை விட தரம் மற்றும் பேக்கேஜிங் மிகவும் முக்கியமான நடுத்தர முதல் உயர் வருமான சந்தைகளுக்கு இது சிறந்தது. எடுத்துக்காட்டாக, 1 கிலோகிராம் சக்னாவின் உற்பத்தி செலவு 163 ரூபாயாக இருந்தாலும், நல்ல தரம், முடித்தல், சுவை, நல்ல நிறம் மற்றும் பேக்கேஜிங் போன்ற உயர்ந்த தரத்திற்கு பிரீமியம் வசூலிக்க உங்கள் விலையை 1 கிலோகிராம் 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாயாக நிர்ணயிக்கலாம். இவை தவிர இது போன்ற பிற உத்திகளையும் நீங்கள் பரிசீலிக்கலாம். ஆரம்பத்தில் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கும் சந்தை பங்கை பெறுவதற்கும் குறைந்த விலைகளை அமைத்து பின்னர் படிப்படியாக விலையை அதிகரிக்கவும். புதிய மற்றும் தனித்துவமான பொருட்களுக்கு ஆரம்பத்தில் அதிக விலைகளை நிர்ணயித்தல், பின்னர் போட்டி அதிகரிக்கும் போது அவற்றை குறைத்தல். ஒரு பொருளை மலிவானதாக தோற்றுவிக்க 100 ரூபாய்க்கு பதிலாக 99 ரூபாய்க்கு அமைப்பது போன்ற உளவியல் விலையை பயன்படுத்துதல். பல தயாரிப்புகளை தொகுத்தல் மற்றும் ஒவ்வொரு தயாரிப்பும் தனித்தனியாக வாங்கப்பட்டதை விட குறைந்த விலையில் தொகுப்பை வழங்குதல். பிரீமியம் தரம் அல்லது தனித்துவத்தை குறிக்க போட்டியாளர்களை விட அதிக விலைகளை அமைத்தல். சந்தை தேவை, போட்டி மற்றும் பிற வெளிப்புற காரணிகளின் அடிப்படையில் விலைகளை தொடர்ந்து சரி செய்வது. அடுத்து, உங்கள் முதல் முன்மாதிரியை தயார் செய்து உங்கள் தயாரிப்புக்கு அவர்கள் எவ்வளவு பணம் செலுத்த விரும்புகிறார்கள் என்று உங்கள் வாடிக்கையாளர்களிடம் கேளுங்கள். ஆல் தி பெஸ்ட். பார்த்ததற்கு நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு வியாபர்கோ சேனலுக்கு குழு சேரவும்.